ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி தான், ஆனால் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் வந்து ரொம்பவே ஹார்டாகவும் இருக்காது, அதே மாதிரி ஜெல்லி மாதிரியும் இருக்காது. பிறகு எப்படி தான் இருக்கும்னா, இது வந்து சூவியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆரஞ்சை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த 4 ஆரஞ்சில் உள்ள ஜூஸை வச்சு தான் நம்ம அந்த ஸ்வீட்டை வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஆரஞ்சில் உள்ள தொளி எல்லாத்தையும் உரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் விதை போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொளி எல்லாத்தையும் உரிச்சக்கப்புறமா அதுக்கப்புறமா அதில் அவுட்டரில் லேயரில் இருக்க தோலையும் முடிஞ்சால் உரிச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து உள்ள நீங்கள் விதையை வந்து எடுத்துருங்க. விதையை எடுத்து இதை வந்து நல்லா மிக்சர் கிரைண்டரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆரஞ்சை வந்து நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இதை அரைச்செடுத்தக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டணும். அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆரஞ்சை வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் வாங்குகிற ஆரஞ்சு வந்து ஓரளவுக்கு இனிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஸ்வீட்டே எப்படின்னா ஒரு புளிப்பு கலந்த இனிப்பாக தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம வந்து ஆரஞ்சு ரொம்ப புளிப்பாக வாங்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு இனிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா ஆரஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப்பிலிருந்து ஒரு 1.5 கப் வந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், சீனி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற சீனி வந்து பவுடர்டு சுகர் தான் சேர்க்கும். எதுக்காண்டி பவுடர்டு சுகர் சேர்க்கோம்னா, நம்ம வந்து சாதா சீனி சேர்த்தோம்னா இதில் கரையிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், கரையவும் செய்யாது அவ்வளோவா. அதனால நம்ம வந்து பவுடர்டு சுகர் சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கரைஞ்சிரும். அது சேர்த்து அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா கரையட்டும். அது கரைஞ்சக்கப்புறமா நம்ம வந்து சோள மாவு வந்து ஒரு 120 கிராம் சோள மாவு சேர்த்துக்கலாம். 120 கிராம் சோள மாவு சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சோள மாவு சேர்க்கறதோட காரணம் என்னன்னா, இந்த ஸ்வீட்டோட ஒரு டெக்ஸ்டர் கொண்டு வரதே இந்த சோள மாவு தான். அதனால் இதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் பண்ணி முடித்தக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. கடாய் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கடாயில் வச்சு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது இது திக்கன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சோள மாவு சேர்த்தனால அதுக்கு சூடாக சூடாக உங்களுக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். லைட்டாக திக்காக ஆரம்பிச்சுட்டுன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே ஒரு பிஞ்ச் வந்து நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 கிராம் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. சால்ட் எதுக்காண்டி சேர்க்கோம்னா, ஒரு இனிப்புத்தன்மையை வந்து தூக்கி காட்டுறதுக்காண்டி. கொஞ்சோண்டு நம்ம ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்தோம்னா அது வந்து கொஞ்சம் இனிப்பை வந்து தூக்கி காட்டும். அதுக்கப்புறமா பட்டர் சேர்த்து அதை வந்து நல்லா திரும்பியும் கிண்டி விட ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டி விடுங்க. நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து நான்ஸ்டிக்காக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காது, அடி பிடிக்காது. நீங்கள் வந்து சாதாரண பாத்திரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சட்டியோடு ஒட்டிடும். நீங்கள் நான்ஸ்டிக்காக எடுத்தீங்கன்னா அது ஒட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. அதனால் நீங்கள் நான்ஸ்டிக்காகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்ட கிண்ட ஒரு 6 ஒரு 7 நிமிஷம் கிண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து கரண்டிக்கு மாறிடணும், அதை வச்சு நம்ம கிண்ட முடியாது. நான் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டியை வச்சு இதை நல்லா கிண்டி விடுவோம். இது இன்னமும் நல்லா தனித்தன்மை போய் நல்லா, அதாவது கடாயில் ஒட்டாத அளவுக்கு வர வரைக்கும் இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது இது வந்து செட் ஆகும். அதனால் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆனக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு பேனுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்தக்கப்புறம் நீங்கள் மாற்றினா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பேனுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் மாற்ற போகிற இந்த ரெக்டாங்குலர் பேனில் வந்து நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வந்து கீழே விரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நீங்கள் வெளியே எடுக்கும் போது ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு பட்டர் ஷீட்டை வந்து கீழே விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி, நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ வந்து ஒரு 8 வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நான் இப்போ எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப
ரொம்பவே சூப்பராக செட் ஆயிருச்சு. இப்போ இதில் உள்ள பட்டர் பேப்பரை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் விரிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அந்த பேன்லேயே வந்து ஒட்டி இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் பட்டர் பேப்பர் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து இப்படி உரிச்சு எடுத்தக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, அது மேலே உள்ள லேயரில் வந்து சீனியை வந்து கோட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை எடுத்துக்கோங்க, அது மேலே வந்து நல்ல சீனி படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இதை கோட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த முட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக அந்த முட்டாயை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 30 நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுங்க, எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.